ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் அவன் சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது நான் கற்றுக்கிட்ட வித்தையை வந்து மற்றவங்க கற்றுக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் அந்த மனசு வராது. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள், அந்த மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். நான் உங்களால் வந்து இத்தனை பேருடைய லைஃப் மாறப்போகுதுன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து என்னை யாரும் சார் கூட்டாதீங்க. உங்களை விட வயசில் கம்மியாக இருப்பேன், இல்லைனா ஐ மீன் அந்த இப்போ ஒரு பாப்பா வந்து பேசுனாங்க, பேர் புவனாவா தெரியும், அவங்க தான் என்னோட வயசில் கம்மி நினைக்கிறேன். மேரேஜ் ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என் வயசில் மொத்தம் நான் அம்மா இருக்கீங்க. நான் எப்பயுமே என்னன்னா யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிறது நான் குடும்பமாக மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யுவர் பேக்கர்ஸ் குடும்பமாக தான். ஒரு எம்ப்ளாயிங்க யாரும் கிடையாது ஃபஸ்ட்டு, ஏன்னா குடும்பமாக பார்த்தா தான் தான் எப்பயுமே பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் அக்கறை எடுத்துப்பாங்க. நான் வெளியில் வந்து நான் டீமாக பார்த்தேன்னா அக்கறை வராது, நான் குடும்பமாக பார்த்தா தான் என் குடும்பம் நினச்சா மட்டும்தான் என் மனசுக்குள்ளே வந்து அந்த உண்மையான ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் நான் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு வலிக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே வலிக்கும். வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு 33 வருஷத்தை வந்து ஐ மீன் 31 வருஷம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு கற்றுக்கணும். நிறைய பேர் உங்களுடைய எமோஷன்ஸ்லாம் சொல்கிறப்ப என்னுடைய எமோஷன்ஸ் ஐ மீன் என்னுடைய பாஸ்டாக நான் வச்சு பொதுவாக வந்து பெண்பிள்ளைக்கு தான் கண்டிப்பாக ஊற்றி கொண்டதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வீட்டுக்கு வந்து முதல் ஆண் வாரிசு என்னை வந்து நான் பிறந்த அன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக ஊற்றி போவேன் கொண்டதுக்கு முயற்சி பண்ணாங்க, அப்போ எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ அதனால் இன்னும் என்னென்னா சித்திரை மாதத்தில் வந்து தலைப்புள்ள ஆண் பிள்ளையாக பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு இது ஜோசிகா சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக எனக்கு சக்தி ஏஜ் ஆகிறப்ப அப்பாவும் இறந்துட்டார். பட் அது வந்து என்னுடைய தவறு கிடையாது, அதுதான் ஆறு மாதத்தில் ஒன்றா சேர அப்படின்னு சொன்னாங்க இங்கே கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் இன்றைக்கி மனசு வந்து பக்குவப்பட்டதுக்கான ரீசன் இந்த நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நம்ம எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. கடவுள் வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா, கடவுள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ நான் வந்து நிறைய கடவுளை பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, ஒரு கஷ்டம் பெரிய கஷ்டம் இருக்கும், வேறு யாருமே சப்போர்ட்டே இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணன் முடிக்கிட்டு கடவுளுக்கு தான் வேண்டுவாங்க, கடவுளே அந்த பிரச்சனை காப்பாற்று அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த கடவுள்கிட்ட அந்த பிரச்சனையும் கேட்பாங்க, அந்த பிரச்சனையை போயிட்டு நம்ம நான் இருக்கேன் உங்களுக்காக அந்த பிரச்சனை சரி பண்ண அந்த பிரச்சனையை செய்கிறப்ப அவங்க கண்ணில் வந்து நாங்கள் கடவுளை பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைய கடவுள்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மன நிறைவாக இருக்குது, எல்லோரும் ஒரு வாழ்க்கை வர்றாங்க, அந்த வாழ்க்கை அவங்க பிடிச்ச ஒரு வாழ்க்கையாக வர்றப்ப நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி நமக்கான அடையாளம் நமக்கான ஐடென்டிட்டி அடிக்கடி சொல்ல விஷயம் தான் பத்து டெத்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கிறது தான் அந்த வாழ்க்கை, அதுதான் சி. இன்றைக்கி எல்லோரும் எதுவும் எப்படி ஓடிட்டுருக்காங்க, கரன்சி கேஷு அப்படின்னு மட்டும்தான். பட் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறோம், கேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், எல்லாருமே கேர் எடுத்துப்போம். ஸோ எல்லோரும் வந்து இந்த உலகத்தில் காசு பணம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க, சத்தியமாக சொன்னால் காசு பணம் ஜெயிக்கவே ஜெயிக்காது, ஏன்னா அதுக்கான நேரம் வந்துருச்சு முடிய போகுது. இனிமேல் வந்து உலகத்தில் அன்பு பாசம் மட்டும்தான் ஜெயிக்கும். ஏன்னா கல்வியுகம் வந்துச்சு, டெக்னாலஜி பயங்கரமாக வந்துருக்குது, அழிவு நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு இது தெரியாது, ஏன்னா நிறைய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால நான் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து மனசு மாறணும், நம்ம எல்லாரும் மாறினாதான் 10 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துல மாசம் சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் தான். நான் இந்த பேமெண்ட்ஸ் லைக் இந்த கூகுள் பே ஃபோன்பே மாதிரி நாங்கள் நிறைய வெட்டிகளில் பிஸ்னஸில் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி அவங்க எல்லா வெட்டிகளையும் ஏர்ன் பண்ணி மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆண்டர்பிரனர்ஸையும் டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள கூட ஒரு 2 பேர் இருக்காங்க இப்போ. ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கான கனவுகள் எல்லாமே இருக்குது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எல்லாருடைய முகத்துலேயும் வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஏக்கம், ஒரு தவிப்போட இருக்கீங்க. நம்ம லைஃப் மாறிடாதா, நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமா அப்படின்ற எண்ணம் உங்கள் எல்லார் மனசுலேயும் முகத்துலேயே தெரியுது. ஸோ உண்மையாகவே வந்து உதவி செய்யறதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். அதெல்லாம் எத்தனை கோடி நீங்கள் பணம் வச்சுருந்தாலும் அந்த சந்தோஷம் வராது. 10 பைசா கூட காசு இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் சாப்பாடு இருக்கணும், இது இருந்தால் நம்ம சாப்பிட்டலாம் போதும் அப்படின்னு. ஆனால் வேறு யாராவது வரவங்கக்கிட்ட பசிக்கு வந்தவொடனே நம்ம அதை நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறப்ப அவன் வாங்கிற சாப்பிட்றத பார்க்குறப்ப கிடைக்க பாருங்க சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். நமக்கு இல்லைனாலும் மித்தவங்களுக்கு வந்து இருக்கணும்.
என்ன சொல்கிறேன், என் தட்டில் சாப்பாடு தான் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க ஒரு தட்டில் சாப்பாடு இருக்கு, இவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம சுயநலமாக யோசிக்காம பொதுநலமாக நம்ம என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கையில் மாற்றம் பிறக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய லைஃப்பில் நான் தனியாக என்னை பற்றி மட்டும் வெறி நான் யோசிச்ச வரைக்கும் எந்த விஷயத்தையுமே என்னால் பண்ண முடியல. என்னைக்கு நான் மித்தவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஐ மீன் டீம் தனியாக இருந்து எதுவும் பண்ண முடியாது, டீமாக இருந்தால் எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி யோபாக்டர்ஸ் மணிக்கு ஒரு முறை தெரிவித்திருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த யோபாக்டர்ஸில் ஒரு வெற்றிகளாக சிஸ்டர் வந்திருக்காங்க. இனிமேல் பசங்கள் நான் தேங்க் அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா கடவுள் அனுப்பிச்சுட்டு இப்போ இவங்களால வந்து பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, எனக்கு டெல்லியில் இருந்தோம். ஸோ எங்கள் டெல்லி டீமும் வந்திருக்காங்க. ஸோ டெல்லியில் இருக்கிறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க எல்லாருமே. நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் யோபாக்டர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த வெட்டிக்கலுக்கு ஒரு ப்ராடக்ட் நேம் வச்சுருக்கோம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டீம் ஆக்சுவலாக, இது ஃபஸ்ட்டு டீம் தான் சொல்லலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். இன்னைக்கு வந்தவங்க எனக்கு கொஞ்சம் எல்லாருடைய பேச்சு கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு மீட்டிங் இருந்ததுனால போக முடியல. பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் அந்த பேட்ச் நல்ல பேட்ச், நீங்கள் எல்லாருமே இனிமேல் ட்ரெயின் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிரியதர்ஷினி பார்த்தீங்க, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 பிரியதர்ஷினி ஆகுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் போட்ட விதை ஒன்று இல்லை, விதை போட்டது யாரு அக்கா பிரியதர்ஷினி. அவங்க அதாவது நான் போனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்றா கூப்பிடணும், ஆனால் நிற்கும் நிலச்சி நிற்கல விதை நான் போட்டதை அப்படின்ட்டு அந்த மாதிரி விதையை போட்டாங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு தயவுசெய்து கவலையே படாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், 100% உறுதியாக சொல்கிறேன், யுவர் பேக்கர்ஸ் உங்களுக்காக எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்கள் வந்து ஒரு ஒரு சில ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேவிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸை கொடுப்போம், இங்கே அது ரைஸ் மில்லு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸும் நாங்கள் பைபேக் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரைனர் தான் யார் யார் வரணும், என்னால் ட்ரைன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மந்த்லி சாலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டேவிட் கொடுங்க. ஜஸ்ட்டு ஃபார்மலாக என்ன பண்ணி ட்ரைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள சில படபரப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா முதல் முதல் நான் வைக்க பிடிக்கிறப்ப எனக்கு என்ன பேசுறதே தெரியல, அப்படியே ப்ரிப்பேர்டாக வருவேன், நான் இதை போய் அதை பேசு அதை பேசு. ஆனால் வந்து மைக்க பிடிச்ச உடனே எல்லாம் பிளாக் ஆகிருக்கு. அதனால தான் என்ன மைக் நீங்கள் யாரும் இருக்க உட்காந்துருக்கீங்க, யார் முகத்தையும் பார்த்து பேச மாட்டேன், இதெல்லாம் பார்க்க பாருங்க. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு டாட்டா பார்த்து பேசு, ஆனால் பார்த்தா எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. இதை வச்சுட்டு நீங்கள் நல்லா சம்பாதிங்க. யுவர் பேக்கர்ஸுக்கு நீங்கள் 1 பைசா கூட ப்ராஃபிட் கொடுக்க வேணும். எங்களுடைய மோட்டோ வந்து காசு சம்பாதிக்கணுங்கிறது மோட்டோ கிடையாது, டொனேஷன் வாங்கணுங்கிறது மோட்டோ கிடையாது. எங்களால் கடவுள் வந்து படைச்சிருக்காரு, எல்லோரும் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை, எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை. இந்த விஷயத்து இந்த சமுதாயம் வந்து கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது, அடுத்து வர சந்ததிகள், ஏன்னா அடுத்து வர சந்ததிகளில் என்னுடைய 2 குழந்தைங்களும் இருக்காங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்த வந்து சுத்தமாக தூய்மையாக நம்ம வச்சுருக்கணும், பொருளாதார ரீதியாக அவங்கள ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இதை தாண்டி உடல் ஆரோக்கியம் வந்து முக்கியம். இன்றைக்கி என்னென்னா சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பிரதர் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம கண்ட்ரி ஆகிடக்கூடாது, ஏன்னா 2-3 டைம் பேசுகிறப்போ சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது, இந்த சமுதாயத்து மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இருப்பு பெண்மணியாக இருந்து போராடிக்கிட்டா இன்னைக்கு இதில் இவங்களுடைய விஷயத்துக்காக இன்றைக்கி நிறைய பேர் வந்து நீ கைகோர்த்து வராங்க, சமுதாயத்தில் மாற்றத்தை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராடக்ட்ஸுக்கு நேம் வச்சு சொல்லி நீங்கள் அதான் யோகாக்கள் வந்து இருக்கிற நிறைய வெற்றிகள் இருக்குது. இல்லை வந்து ஒரு வெற்றிகள் வந்து செல்ஃப் சஸ்டைனபிள். இந்த விஷயத்துக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிறகுகள். சந்தோஷமா நல்லா இருந்து காசு சம்பாதிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு மித்தவங்களுக்கும் நீங்க கொடுக்க போறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். என்கிட்ட மட்டும் காசு இருக்கு நான் பாரு, இவ்வளவு பணம் வச்சிருக்கேன் நான் கொடுக்கவே மாட்டேன், ஆனா என்கிட்ட மட்டும் இருக்குன்னா நான் கொடுப்பேன் பாரு அப்படின்னு அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு பாருங்க. இனிமேல் நீங்க நிறைய சம்பாதிக்க போறீங்க, எல்லாருக்குமே நீங்க கொடுக்க போறீங்க. ஏன்னா அந்த கொடுத்து ஒரு டைம் கொடுத்து பழகிட்டாங்க, அந்த போதை பெரிய போதை அதெல்லாம் வீட்டே வர முடியாது, அப்படி இருக்கும் அது. ஸோ அதுக்கு என்னன்னா
நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சொன்னா தனியா இருந்து எதையும் நீங்க பண்ண யாராலுமே பண்ண முடியாது. ஏன்னா நானும் தனியா இருந்த வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியல. ஒரு டீமா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு. கெட்டது செய்யறவங்களே வந்து தைரியமா போறப்பட்டாலும் சரி, நம்ம ஏன் வந்து நம்ம எப்படி எவ்வளவு தைரியமா இருக்கணும். ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் யோ பேக்கர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அடுத்த வருஷம் நான் பாக்குறப்ப இங்க எல்லாருமே எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு சொந்த வீடு கிடையாது, எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க எல்லாருமே வந்து சொந்த வீட்டுல இருக்கலாம். அதாவது இருக்கிறது இல்லாதவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறதுல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எஃபர்ட் போடுங்க. ஹார்ட் ஒர்க்கும் பண்றது, ஸ்மார்ட் ஒர்க். ஏன்னா டீம் இருக்கு. நான் இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் சப்மிட் இருக்கு இல்லையா, அந்த அக்டோபர் 13 போட்டுட்டு உலக நாடுகள் எல்லாம் வராங்க. இந்த அசன் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர்ல வந்து மொத்தம் 11 கண்ட்ரி வராங்க. ஆல்ரெடி 3 கண்ட்ரில வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சைன் பண்ணியிருக்கோம். நீங்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணுங்க, வர லாபம் ஃபுல்லா உங்களுக்கு தான். உதவி செய்ய தூண்டி விடணும். தூண்டி விட்டா மட்டும் போதாது, அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி விடணும். அந்த விஷயத்துக்காக தான் நம்ம இப்ப பண்ணிருக்கோம். கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா ட்ரைனிங் ட்ரெயின் ஆயிட்டீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் எல்லா கம்பெனியும் எந்தெந்த கம்பெனியில ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு பிராண்ட் சிறகுகள்